Hi friends, இன்னைக்கு broccoli வச்சி ஒரு lunch box recipe தான் டக்குன்னு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு warm waterல கொஞ்சம் salt போட்டு இத கட் பண்ணி உள்ள போட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிரலாம். Stove on பண்ணிட்டு ஒரு pan வச்சுக்கலாம். இப்போ pan சூடாயிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். Oil சூடானதோ கொஞ்சம் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம், ஒரு மூணு காஞ்ச மிளகாய், ஒன்று ரெண்டாக தட்டி வச்சிருக்கிற பூண்டு, பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை சேர்த்துடலாம். இப்போ இது பாதி வெந்திருச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். உப்பு போட்டோன்னே அதுவே கொஞ்சம் தண்ணி வெளியிட்டுருக்கு. அந்த தண்ணியிலே இது வெந்துடும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்க, இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்கிச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ சூடான ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் லெமன் புளிஞ்சு விட்டுக்கணும். பாருங்க, இவ்வளோ தான், ஒரு சின்ன லெமன் பீஸ் தான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸும் போட்டாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சூடான ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா இந்த ரைஸ் கூட அந்த காயும் சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது காலையில் லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு நம்ம டக்குன்னு செய்யலாம். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, ரொம்ப டேஸ்டியான ப்ரோக்கோலி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மை குக்கோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.